ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் ஒரு காசி பேன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அடிக்கடி இந்த நடிகையை பற்றின வீடியோ போட்டிருப்போம் அது வேறு யாரும் கிடையாது காசில் நகர்வா ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க நிறைய படங்கள் நடித்தாங்க அப்போல்லாம் எனக்கு எந்த ஈர்ப்பும் கிடையாது ஆனால் எப்போது அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய அந்த கவர்ச்சி காட்ட ஆரம்பித்தாங்களோ ஸோ அது வந்து வேற மாதிரியான ஒரு கவர்ச்சி இல்லையா ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க நடிக்கக்கூடிய அந்த சில காட்சிகள் அப்புறம் வந்து அவங்களுடைய முக எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர மஜாவாக இருக்கிறதால இப்போ ரீசெண்ட் டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகா காஜல் அகர்வால் இருக்காங்க ஸோ அவங்கள பற்றி அந்த ஸோ அதாவது ஒரு ஹோட்டல் அறையில் ஒரு முழு கண்ணாடியில் அவங்களுடைய உடல்ல எந்த ஆடை ஏதும் இல்லாமல் ஒரே ஒரு டவல் பாத் டவல் மட்டும் கட்டிட்டு மஜாவான ஒரு வாக் பண்ணிட்டு அவங்களுடைய அந்த கவர்ச்சியான நடை கவர்ச்சியான முக எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து காட்டி கரெக்டாக ஒரு அஞ்சு செகண்ட் தான் அந்த அஞ்சு செகண்டுக்குள்ளேயே வந்து நம்மளை வேலையை முடிக்கிற அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம காஜல் அகர்வால் மாமி ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்களுடைய பிரேக் அவங்களுக்கு தேவையான பிரேக் எல்லாமே வந்து கோவிட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மூணு நாலு வருஷம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க ஸோ பிரேக் எடுத்துட்டு திரும்பி வந்து பயங்கரமான ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க என்னால் கவர்ச்சி காட்ட முடியும் கல்யாணமான நடிகைகள் கவர்ச்சியெல்லாம் காட்ட மாட்டாங்கன்னு யார் சொன்னது என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற விதமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே வந்து தன்னுடைய இடை அழகம் கொழி அழகும் அந்த தொப்புள் அழகும் வந்து சூப்பராக போட்டிருப்பாங்க ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு அந்த பட வாய்ப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது அந்த பகவன் கேசரி இந்த படத்துலையும் வந்து அவங்களுடைய கவர்ச்சியான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே காட்டியிருப்பாங்க ஸோ தொடர்ந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படின்னா அதுவும் குறிப்பா தெலுங்கு சினிமாவில் இருக்கணும்னா கவர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது காஜல் அகர்வாலுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அந்த வகையில தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் கரியரில் கவர்ச்சியின் மூலமாக தான் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சிது ஸோ இப்போவும் அதே ஒரு டாக்டிக்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க ஸோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் சரி கிடைக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன பட வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே தன்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அப்புறம் வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த தொப்புள் அழகு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஓப்பனை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் இப்போது ஹோட்டல் அறையில் கண்ணாடி முன்னாடி ஒட்டு துணி எதுவும் இல்லாமல் ஒரு பாத் டவலை மட்டும் காட்டிட்டு தன்னுடைய கவர்ச்சியான அந்த உடையை அந்த கவர்ச்சியான நடை எல்லாத்தையும் காட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் காட்டி வேலையை முடிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சென்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு காஜல் அகர்வால் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக வந்து காஜல் அகர்வால் மாமி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சென்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க